அலிமுக திடலில் பரபரப்பாகும் காளியின் திடீர் அவதாரம். இலங்கைக்கு அதிவிரைவில் வரவுள்ள பாரிய நெருக்கடி. இலங்கையில் அவசர கால சட்டம் அப்போது முடிவுக்கு வரும். எரிபொருட்களின் விலை உயர்வு தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. பிரதமர் அலுவலகம் முக்கிய அறிவிப்பொன்றினை வெளியிட்டுள்ளது. காளிமுகத்திடலில் இடம்பெற்ற காளியாட்டம் நாட்டின் சூழல் தற்போது மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. மேலும் ராஜபக்ஷ குடும்பத்திற்கு எதிராகவும் மக்கள் பல்வேறு தரப்பிலிருந்து அரசுக்கு எதிராக போராட்டங்களும் நடத்தி வருகின்றன. இந்நிலையில் தற்போது காளிமுகத்திடலில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் அரசாங்கம் மொத்தமாக வெளியேற வேண்டி மக்கள் சிறப்பு பரிகாரங்களில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தற்போது அந்த காளியம்பாள் பூஜையின் சிறப்பு புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்தில் 15 மணி நேரம் மின்வெட்டு ஏற்படும் அபாயம் உள்ளதாக நிதியமைச்சர் அலிஷன்ரி நேற்றைய தினம் அமைச்சரவையில் தெரிவித்தார். அந்நிய செலவாணி இல்லாத பொருளாதார நெருக்கடி மோசமடைந்துள்ளதாகவும் அந்நிய செலவாணி கையிருப்பு 50 மில்லியன் டாலருக்கு குறைவாக இருப்பதாக அவர் கூறியுள்ளார். எரிபொருள் இருப்புகளை இறக்குமதி செய்வது எதிர்காலத்தில் பெரும் பிரச்சினையாக உருவெடுத்துள்ளதுடன் மின்சார விநியோகம் பாரிய நெருக்கடியாக உருவெடுத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவை பெறுவதற்கு நாட்டில் நிலையான அரசாங்கம் ஒன்று முதலில் உருவாக்கப்பட வேண்டும் என அவர் அமைச்சரவையில் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பிரகாரம் மக்களின் உயிர்களை பாதுகாப்பதற்காகவும் முக்கிய பொருட்கள் மற்றும் சேவைகளை முன்னெடுப்பதற்காகவும் அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையை தவிர்க்கும் வகையில் அவசரகால சட்டம் குறுகிய காலத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. வலிமைக்கு திரும்பிய பின்னர் அவசரகால நிலை மீளமைக்கப்படும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐயூசி எரிபொருட்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக பரப்பி வரும் வதந்தியில் எந்த விதமான உண்மையும் இல்லை என தகவல் வெளியாகியுள்ளது. ஐயூசி அல்லது சிபெட்கோ எரிபொருட்களின் விலையில் மாற்றமில்லை என அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். மேலும் பொய்யான செய்திகளை பரப்புவோர் மீது உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். டீசல் பற்றாக்குறை காரணமாக தனியார் பேருந்து சேவைகள் மட்டுப்படுத்தப்படவுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் திரு மாமனகம தெரிவித்தார். தற்போது டீசல் கையிருப்பு பற்றாக்குறை காரணமாக இலங்கை போக்குவரத்து சபையால் தனியார் பேருந்துகளுக்கு டீசலை விநியோகிக்க முடியாது என அவர் மேலும் தெரிவித்தார். இதேபடி டீசல் பற்றாக்குறையால் தனியார் பேருந்துகளின் சேவை 25% அதிகமாக குறைக்கப்படும் என இலங்கை தனியார் பேருந்துரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹேமுனி விஜயரத்ன தெரிவித்தார். பிரதமர் அலுவலகம் இன்றைய தினம் முக்கிய அறிவிப்பொன்றினை வெளியிட்டுள்ளது. கடுவெள்ள நீதவானின் உத்தியோகபூர்வ இல்லத்தின் பாதுகாப்பு நீக்கம் தொடர்பில் பிரதமர் அலுவலகம் விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இந்த விடயம் நீதித்துறை சேவை அமைப்புகள் மற்றும் நீதிக்கான சட்டத்திறனைகள் சங்கத்தின் பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டது. இதன்படி உடனடியாக நடவடிக்கை எடுக்க பிரதமர் கடுவெள்ள நீதவான் மற்றும் நாடு முழுவதும் உள்ள அனைத்து நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் பாதுகாப்பை உடனடியாக உறுதிப்படுத்த காவல்துறை மா அதிபர் பணிப்புரை விடுத்திருந்தார். காளிமுகத்திடலில் பரபரப்பாகும் காளியின் திடீர் அவதாரம். இலங்கைக்கு அதிவிரைவில் வரவுள்ள பாரிய நெருக்கடி. இலங்கையில் அவசரகால சட்டம் அப்போது முடிவுக்கு வரும். எரிபொருட்களின் விலை உயர்வு தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. பிரதமர் அலுவலகம் முக்கிய அறிவிப்பொன்றினை வெளியிட்டுள்ளது.